யூஸ்வலா இப்ப இருக்க ஜெனரேஷன் வந்து அந்த கிரிமினல் ஸ்டோரி மாதிரி எல்லாம் விரும்புவாங்க. எந்த சீன் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு? அந்த பிஸ்டல் சீன் எனக்கு பிடிச்சிருக்குப்பா. என்ன திடீர்னு வரப்போகுது, தில்லாவும் இருக்குது, படம் நல்லா இருக்கு. அசோக் சார் நேட்டிங்கா சூப்பரா இருக்கு. படம் பார்க்கலாம் ப்ரோ, நல்லா இருந்துச்சு. என்ன ப்ரோ பெருசா இல்ல, பட் நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. நல்லா ரேட்டிங் ரேட்டிங் நல்லா எல்லாம் கொடு வரும். என்ன பிடிச்சிச்சோம்? என்ன பிடிச்சதுன்னா சைக்கோ கில்லர் மூவி மாதிரி இருந்தது. அப்புறம் பார்த்தா பேரண்ட்ஸ் பண்ற தப்பா பசங்க இப்படி ஆகுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ இந்த படம் வந்து ராஜசன் இருக்கு, சரத்குமார் ஆக்டிங்கு. ஓ நல்லா இருந்துச்சு அவ்வளோதான் ப்ரோ. படம் என்ன பிடிச்சிச்சோம்? எல்லாமே நல்லா இருந்துச்சு, கொஞ்சம் கூட இது இல்லை. அப்புறம் சரத்பாபு கடைசி படம் வேற ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவருக்கு ஒரு நல்ல ரோல் இதுல படத்துலயா. அப்போ ஸ்டார்டிங்ல பயந்துருந்தால இன்னொரு முறையும் பார்க்கலாம். அதோட அம்மா எல்லாம் ஃபேமிலியோட மொத்தமா பாக்கும்போது நல்லா இருந்தது. நல்லா இருக்கு. படத்துல வந்து யாரோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருக்கு? ரெண்டு பேருமே நல்லா இருந்தாங்க. சூப்பரா இருந்தது படம். படம் வந்து உங்களுக்கு எங்கேஜிங்கா இருந்துச்சு? எங்கேஜிங்கா இருந்துச்சு. படம் பிடிச்சா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல படம் முடிஞ்சிடும். செகண்ட் ஹாஃப் சூப்பரா இருந்துச்சு. ஆக்சஸ் அப்படி இல்ல இல்ல ப்ரோ, கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. டிஃபரெண்டா இருக்கு. இது மேக்கிங் ஸ்டைல் எல்லாம் எப்படி? நல்லா தான் ப்ரோ இருக்கு. ஆனா காமெடி இல்ல. சோ நல்லா இருந்துச்சு. பார்க்கலாம் அதான். சரத்குமார் ரொம்ப நல்லா இருந்துச்சு. டிஃப்ரெண்டா இருந்துச்சு. காம்போ நல்லா இருந்துச்சு. ஒரு சரத்குமார் கொஞ்சம் டிஃபரெண்டா நல்லா மெச்சூர்டா நடிச்சிருந்தாரு. சோ சூப்பரா இருந்துச்சு. புரியல, சாங் எதுவும் இல்ல ப்ரோ. அதுதான் படத்தோட இதுவே நல்லா ஃபுல்லா ஸ்டோரி லைன்லயே தான் போயிட்டு இருக்காங்க. இல்ல இல்ல, அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனா கதை என்ன லேட்டஸ்டா வந்து இப்ப நடக்கிறது தான் சொல்லிருக்காங்க. ஓகே, கதையை என்ன சொல்ல வரீங்க? இல்ல அது மாதிரி தான் இருந்தது. அந்த மாதிரி தான். ஆமா, சாங் சார் அப்புறம் சாங் லாஸ்ட் ஒரே ஒரு சாங் மட்டும் போயில. சும்மா காமெடி. யாரோட ஆக்டிங் பாத்தீங்க? ஹீரோ விட சரத்குமார் தான். சரி, ஆமா, அவரோட ஆக்டிங் வந்து டிஃபரெண்டா இருக்கு. ஆமா. ஓகே, இப்போ இந்த படத்துல வந்து ஆக்சன் மாதிரி இல்ல, இது கொஞ்சம் டிஃபரெண்டா சூப்பரா இருக்கு. படத்துல என்ன சொல்ல வராங்க? வீட்டில் அன்பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அது சீரியல் கில்லர் மாதிரியே ஒன்றா சைடில் போகும். படம் வந்து லேக் அடிக்கிறாங்க. லேக் அடித்த பொருள் நல்லா தானே. ஆமாம், அது செம்மையா இருந்தது. ஓகே, அந்த அதை வந்து ரொம்ப பிடிச்சது. ஃபர்ஸ்ட்ல ஃபர்ஸ்ட் சீன்லேருந்து பிடிச்சிருக்க. ஆ நல்லா இருந்துச்சு. ஒரு ஹாலிவுட் ஸ்டாண்டர்ட்ல இருக்கா ஃபேமிலி பேக்ரவுண்டு தான் பிரச்சனை. இது ஃபேமிலியோட என்ன பிரச்சனை நடக்குதுன்ற சொல்கிறாங்கல்ல, அதுதான் சின்ன பசங்களை வந்து மிஸ் பண்ணக்கூடாது. நம்ம பேரண்ட்டுங்க சண்டை போடுறது இந்த இதெல்லாம் சொல்லலாம் ப்ரோ. ஃபர்ஸ்ட்ல இருந்து ராஜசன் மாதிரி இல்ல, பட் ஓகே, இது வந்து கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. அதனால இந்த பிரச்சனை நடக்குது. பசங்க வந்து தனியா பிரைவேட் ஆயிடுறாங்க. அதனால அந்த ஸ்டோரி தான். அதனால அது வந்து ஒரு மெசேஜா சொல்லிருக்காங்க. ஆமா, ஓகே.
ஆனா இது வந்து படம் பார்க்கலாம் படம் பார்க்கலாம் பேலன்ஸ் பண்ற இது ப்ராப்ளம் தான் ப்ரோ மெயினா கேட்டேன் ரெண்டு பேரோட இதுமே இருந்தது அதுல எனக்கு பெஸ்டா தெரிஞ்சது அசோக் செல்வன் ஆனது ரெண்டு பேரோட காம்போ எப்படி காம்போ சூப்பர் காம்போ ஓகே இது இந்த காம்போ வந்து மறுபடியும் பண்ணலாம் நினைக்கிறேன் ஆ பண்ணலாம் கண்டிப்பா ஒரு ஒரு போருக்கு வந்து ஆல்ரெடி ப்ரிப்பேர் ஆகி போவாங்க இதுல ஒரு ப்ரிப்பரேஷனே இல்ல ஆனா வந்து கிரைம் திடீர்னு போய் கண்டுபிடிச்சி இன்வெஸ்டிகேட் பண்ணி பண்றது நல்லா இருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு பக்காவா இருக்கு ஓகே இது வரைக்கும் வந்து இந்த மாதிரி த்ரில்லர் படங்கள் வந்து இது பெஸ்ட் நினைக்கிறீங்க ஆ பெஸ்ட் தான் பெஸ்ட் தான் ஓகே ரேட்டிங் கொடுக்கலாம் ரேட்டிங் கொடுக்கலாம் 90 கொடுக்கலாம்